ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். ஒரு மனநல மருத்துவருக்கு ஒரு பெண்மணி ஃபோன் செஞ்சு தான் தற்கொலை செஞ்சுக்க போகிறதா சொல்கிறா. இதை கேட்ட அந்த மனநல மருத்துவர் அதிர்ச்சி அடைகிறார். ஏம்மா, ஏன் இந்த முடிவு வந்து எடுக்கிறதா இருக்கீங்க, இதுக்கான காரணம் என்ன வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி அரை மணி நேரமாக மூச்சு விடாமல் பல காரணங்கள் அடிக்கிட்டே வந்து போகிறா. இந்த மருத்துவர் அமைதியாக கேட்டு முடிச்சுட்டு, எதுவாக வேணால் இருக்கலாம், நாளைக்கு நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம், இப்போ நீங்கள் அமைதியாக போய் தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறாங்க. இந்த பெண்மணி வந்து தூங்க போயிடா. அடுத்த நாள் காலையிலே இந்த மனநல மருத்துவர் அந்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. இப்போ எப்படி உணர்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த பெண்மணி, நான் தற்கொலை செஞ்சுக்கணுன்ற எண்ணத்தையே வந்து கைவிட்டேன் டாக்டர் அப்படின்றாங்க. இதை கேட்ட அந்த மருத்துவருக்கு சந்தோஷமோ ஆச்சரியமும் கூட. அவகிட்டே திருப்பி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, நான் சொன்ன எந்த விஷயமும் உங்கள் மனசு மாற காரணமாக இருந்துச்சுன்னு வந்து கேட்குறாங்க. அவள் சொல்கிறா, நீங்கள் சொன்ன எந்த விஷயம் என்ன வந்து ஆறுதல் படுத்தலை, பொதுவாக நான் எந்த விஷயம் பேசினாலும் 5 நிமிஷம் கூட யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் அரை மணி நேரமாக நான் பேசின விஷயங்களை அமைதி காத்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, அப்போவே எனக்கு தற்கொலை செஞ்சுக்கணுன்ற எண்ணமே வந்து அடியோடு மறைஞ்சு போயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பல பேருக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் தீவிரமடைய காரணம் என்னென்னா, அவங்க ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை கொட்டி எழுவ நம்பகமான மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறது தான். சிலர் வந்து கேட்கக்கூட மாட்டாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை. நீங்கள் அப்படி இருக்காதிங்க, ஒரு நல்ல லிசனராக இருங்க. நீங்கள் நல்ல ஒரு லிசனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. பல பேர் இந்த லிசனிங்கை வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் சிலர் எப்படின்னா, லிசனிங்கை பதில் சொல்கிறதா வந்து நினச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை கவனிச்சுட்டு அதை ஆன்சர் பண்ணுற விஷயமா வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் லிசன் பண்ணுறதே அவங்கள புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயமா வந்து பாருங்கள். நீங்கள் லிசன் பண்ணுறதே ஒருத்தர் கவனிக்கிறதே அதுதான் பல நேரங்களில் உதவிகரமாக இருக்குது. பலருடைய பிரச்சனைகள் தீர்வும் சரி, அதுவே அவங்களுக்கு போதுமான விஷயமா இருக்குது. அது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. அதை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது ஒரு இரானிய படமான அபவுட் எலி. அபவுட் எலியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.